ஹலோ கைஸ், நம்ம ஒரு வழியாக வந்து ரேக் செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். பட் நம்ம என்னன்னா ஃபிஷ் டேங்க் ஆக்சுவலாக பிளான் பண்ணி தான் இந்த ரேக் செட் பண்ணோம். பட் என்ன ஒரு ஐட்ரீன் ஐடியானா வந்து ஃபிஷ் டேங்க் பதில் நம்ம வந்து ஏன் பேட்ஸ் பற்றி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ வந்து இங்கே நம்ம கேஜ் ரெடி பண்ணி நம்ம காக்டெயில்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஆஃப்ரிக்கனு, லவ் பேர்ட்ஸு, ஃபிஞ்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் விடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா, ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. பட் எனிவேஸ் ட்ராக் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஸ்மார்ட் பேர்ட்ஸ் அண்ட் அக்வாரியம். ஸோ வந்து நம்ம ஃபிஷஸ்லாம் இங்கே வந்து கொஞ்சம் சீப் ரேட்லேயும் கிடைக்கும், அதே டயத்துக்கு ஹெல்த்தியாகவும் கிடைக்கும். ஸோ யாருக்காக வேணால் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட இப்போ இருக்க அவைலபிளாக இருக்க ஃபைட்டர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃபைட் எடுத்திருந்தோம், பட் அதை போய் தனியாக வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போகல. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம அதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மகிட்ட என்னென்ன ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃபைட்டரில் அப்படின்ற பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பீசஸ் கிட்ட தான் இருக்குது. அது போக வீடியோவில் கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ரீடிங்க்கு மேல் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணோம், இப்போ ஃபைட்டை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீடிங்கான மேல் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் அதையுமே இந்த வீடியோவில் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரும்னா வந்து நம்ம ப்ரீடிங்கில் போகிறோம், அதுதான் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே பியூர் கலர்ஸ், இதெல்லாம் பியூர் ரெட்டு, செம்மையாக ஆக்டிவான இருக்குது. ஸோ யாருக்கா வேணும் அப்படின்னு நம்ம காண்டாக்ட் பண்ணி வைக்கோங்க. நல்லா பியூர் ரெட் கலராக இருக்கும் பார்க்க. உங்களுக்கு இந்த மேலே டாப் வியூலையும் காட்டியிருப்பேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பியூர் ரெட்டு, பியூர் ஒயிட்டு, பியூர் பிளாக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து சூப்பராக ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி அட்ராக்டிவாக பிடிக்கும். ஸோ யாராவது இந்த மாதிரிலாம் ஃபைட் வந்து வச்சுருக்கேன், ப்ரீட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா வந்து நமக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பார்த்தா ரெகுலராக போகிற வீடியோஸ் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து பியூர் பிளாக் வித் வந்து எல்லோ கலர் டெய்ல் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். ஃபைட்டர்ஸ் வந்து நமக்கு நிறையா கலர்ஸ் இருக்குது. நமக்கு வந்து அதுக்கு அட்ராக்ட் ஆகாத ஆளே இல்லைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. நம்ம பார்க்கணும்னா வேடி பார்த்து இருக்கலாம். மற்ற மீன் கம்பேர் பண்ணும்போது ஃபைட்டருக்குனே தனி லவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அந்த லெவலில் வந்து ஃபைட்டர் வந்துருக்கும். ஸோ அதுலேயுமே க்ரௌன் டெய்ல் இருக்குது, நிறையா இருக்குது, நீமோ கேண்டி இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இனிமேல் தான் எடுப்போம். ஸோ அதையுமே பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைட்டர் கலெக்ஷனில் வந்து இப்போதைக்கு ஒரு 10 பீசஸ் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நமக்கு ப்ரீடிங்கான மேல் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து பவுலில் பீட்டாஃபிஷ் இருக்கா. ஸோ நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நெஸ்டிங் வந்து, அதாவது பபுள்ஸ் வந்து எது ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஃபிஷஸ் எடுத்து பார்க்குறீங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து அது பபுள்ஸாக இது பண்ணியிருக்கும் நிறையா. இதில் உங்களுக்கு நான் லாஸ்ட் அதை ஆட் பண்ணியிருப்பேன் எப்படி இருக்குன்றத சாம்பிள் வந்து காட்டியிருக்கேன். ஸோ நம்ம அந்த மேல் ஃபிஷ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ப்ரீடிங்க்கு. ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு ப்ரீடிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நமக்கு இங்கே கடைக்கில் இருந்தவங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் அப்படி ஒரு பிளான். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டன் நமக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ரெகுலராக போகிற வீடியோஸ் வந்து தெரியும். நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இன்னும் ப்ரீடிங் அங்கே நடந்துட்டுருக்கோம். நமக்கு நாளைக்கு வீடியோவில் மேபி இல்லை நாளை கழிச்சு வீடியோவில் வந்து நம்ம என்ன ரிசல்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் அதே கேப்சர் பண்ணி வைக்கிறேன். நாம் இந்த தடவை வந்து ஃபைட்டரை வந்து நம்ம கிராஸ் ப்ரீட் பண்ண போகிறோம். என்னென்ன கிராஸ் ப்ரீட் பண்ணிட்டுருக்காங்க, சக்ஸஸ் ரேஷியோ எப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம எல்லாமே வந்து அதை நம்ம ப்ரீட் பண்ண விட்டுருக்கோம். ஸோ நமக்கு என்னென்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம என்னென்ன கிராஸ் ப்ரீட் பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறதுல வந்து ஒரு மேல் செலக்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து டம்போ இயர்ஸில் வந்து ஃபீமேல் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரெண்டையும் தான் ப்ரீட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு எப்படி வருது, அது முட்டைப்பட்டு எப்படி குஞ்சு பொறிக்குதுன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற மேல் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்க மேல். இது ஏன் இந்த ஃபிஷ் செலக்ட் பண்ணோம், எவ்வளோ கலர்ஸ் இருக்கும்போது ஏன் நம்ம அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு அந்த பவுல் எடுத்து காட்டுறேன். பவுலுக்கு மேலே உங்களுக்கு நெஸ்டிங் பவுல்ஸாக தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே பபுள்ஸாக கட்டி வச்சிருக்கு. ஸோ அந்த மேலெலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக பார்த்தா தெரியும், ஃபுல்லாகவே வந்து பபுள்ஸ் இருக்கா. ஸோ இதனால தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ரீடிங் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இப்படி இருந்துச்சுன்னா. ஸோ அதனால தான் நமக்கு மெயினாக சூஸ் பண்ணுறது. இப்படி இருக்கிற மெயில் வந்து மேக்ஸிமம் உடனே நான் வந்து அதுக்கு ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆயிடும். நார்மலாக வந்து நீங்கள் இப்படி இல்லாமல் ஹெல்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம்னா அது நெஸ்டிங் கட்டுறதுக்குள்ளே வந்து ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதனாலே இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுறோம். நமக்கு ஒர்க் ப்ரீடிங் வந்து ஈஸியாகிடும் நமக்கு, அதனால தான் செலக்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்க்குற மெயில் தான் வந்து நமக்கு சூஸ் பண்ணியிருக்க மெயில். செகண்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதுக்கான நம்ம வந்து பியூர் ஒயிட் கலர் வந்து ஃபீமேல் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதையுமே வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய கலர்ஸ் இருக்குது, எனக்கு வந்து அந்த ஒயிட் ப்ரீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரீடிங் ப்ரொசீஜர் வந்து சக்ஸஸ் ரேஷியோ எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மேபி அதை பற்றி தான் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.